ஆன சோப்பு ஹர்பக்ஸ் ஹர்பிக்ஸ் குப்பை வேடி சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருவோம். புரியுதா? குப்பை வேடி அற்புதமான ஹேண்ட்கிராஃப்ட் இது வந்து இந்தியாவில் எல்லாருமே பாத்திங் பாரு இல்லைனாக்க டாய்லெட் சோப்பு தான் கொடுக்குறாங்க. சோப்பு யாருமே செய்யறது இல்லை, கொடுக்கறது இல்லை. எல்லா கரைமா கரைமா அப்படியே கிடக்கும். இந்த சோப்பை தேய்ச்சி குடிச்சிங்கன்னா 10 நாள் கூட வராது. எத்தனை நாள் வருது? 15 நாள். நீங்க சரியா கேட்கல, 10 நாள் கூட வராது தேய்ச்சிக்கு. ஏன்னா யானை மாதிரி உடம்பு வச்சுக்கிட்டு 100 சோப்பு உடம்பு ஃபுல்லா தேய்ச்சா என்ன? இது வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னாக்க இது மாதிரி இருக்கும், சோப் மாதிரியே இருக்காது. போட்டீங்கன்னாக்க ஒரு கிரீம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஃபீலிங். இத வந்து வெயில்ல வச்சீங்கன்னாக்க எவாப்ரேட் ஆகும். 10 நாள் வெயில்ல வச்சீங்கன்னா எவாப்ரேட் ஆகும். இத மூடி வச்சீங்கன்னா உள்ள வாட்டரா வெளியே வருது. ஓப்பன்ல தான் வைக்கணும், ஆல்வேஸ் க்ளோஸ் ஏரியால ஓப்பன்ல வச்சீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் ஒரு சோப் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது முல்தானி பெட்டி சோப். முல்தானி பெட்டி யாருக்கெல்லாம் ஸ்கின்ல வந்துட்டு ஃபேஸ்ல வந்துட்டு முகப்பரு போகணும்னு நினைக்கிறீங்களோ, முகத்துல வந்து க்ளோனஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ, ஸ்கின் வந்து சாஃப்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க என்ன செய்யலாம்? இந்த முல்தானி பெட்டி சோப்பை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மிக்சட் ஹெர்பல் சோப். இது வந்து பான் பேபி கொடுக்கலாம். இன்னைக்கு உங்க வீட்டு பான் பேபிக்கு எல்லாருமே சோப் கொடுக்குறீங்க ரைட்டா? அதெல்லாம் உண்மையிலே நேச்சுரலான சோப்பா? எல்லாமே கெமிக்கல். சோப்பு கலந்தப்பட்ட என்ன செய்யும்? எரியும். நம்ம சோப் யூஸ் பண்ணி சொல்லுங்க, எரிதா? எரிதா? இதே சரிதா? எரிச்சலே இருக்காது. சரியா? சென்சிட்டிவான கண் உள்ளவங்களுக்கு லேசா வரும், லேசா உப்புடமா லைட் ஆச்சு இருக்கும். மறுபடியும் சோப்போட எரிச்சலே இருக்காது. அது மாதிரி இதுல வந்து 5 விதமான ஹெர்பல் இருக்கு. நீம், துளசி, ஸ்வீட் பிளஸ், இந்தியன் போரேட், மின்ட். சோ பான் பேபிக்கு யூஸ் பண்ணலாம். நார்மலா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கிற எல்லாருமே என்ன செஞ்சுக்கலாங்க, இதுல 5 ஹெர்பல் இருக்கிறதுனால உப்பை வெளியோட இதுவும் என்ன செய்யும், அட்வான்ஸ் ஆகும், உங்களுக்கு கிளென்ஸ் கொடுக்கும். சோ இதை தாராளமா என்ன செய்யலாம், நீங்க இந்த சோப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். 4வது அளவரா வித்து குக்கும்பர். லேடிஸ் யாரெல்லாம் இளமையா இருக்கும் நினைக்கிறீங்களோ, சொல்லுங்க. யாரெல்லாம் ஃபேஸ் வந்து க்ளோனஸா இருக்கும் நினைக்கிறீங்களோ அந்த சோப் யூஸ் பண்ணலாம். இதுல வந்து அலோவரா மட்டும் இல்ல, கூட குக்கும்பர் ஆட் பண்ணிருக்கேன். ஏன் அப்படின்னா அலோவராக்கு என்ன தன்மை இருக்கு, கூலிங் அதிகமா இருக்கு. சில இந்த பாடி உள்ளவங்களுக்கு என்ன செஞ்சோம்னா கூலிங் ரொம்ப அதிகப்படுத்தி சளி பிடிக்க வச்சிருவோம், யூஸ் பண்ண. அதனால அதை பேலன்ஸ் பண்றது என்ன பண்ணிருக்கும், குக்கும்பர் ஆட் பண்ணிருக்கும். குக்கும்பர் என்ன பண்ணும், ஸ்கின்ல உள்ள டாக்ஸினை வந்து கிளியர் பண்ணி ஸ்கின்க்கு வந்து ஒரு ரெஜுனேஷன் கொடுக்கும், ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். இந்த சோப் யூஸ் பண்ணா ஒன் டைம் நல்லா புரிஞ்சுங்க, இங்க இருக்கிற லேடிஸ் எல்லாருமே ஒன் டைம் இந்த சோப்பை யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த சோப்பை மாத்திட்டீங்கன்னா நீங்க என்ன கிடக்கலாம், வீப்புக்கா பண்ணி விடுறது, வீப்புக்கா பண்ணி விடுறது, அவ்வளவு நேச்சுரல், அவ்வளவு இருக்கும். நெக்ஸ்ட் கிரேப்ஸ் ஒரு சோப் கொடுத்துருக்கும். இது வந்து ஸ்கின்ல அந்த வெயில்ல போறவங்களுக்கு எல்லாம் யாருக்கெல்லாம் வந்து ஸ்கின் இன்ஃபெக்ட் ஆகும், வெயில்ல போனா ஸ்கின் வந்து பாதிக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா, ஃபுல்லா கவர் பண்ணிட்டு கையில க்ளோஸ் போட்டுட்டு ஒத்த ஃபுல்லா கட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் போக தேவையில்ல. இல்ல நிறைய விளம்பரம் போறாங்கல்ல, இப்படி போறவங்க இப்படி போறாங்க, முன்னாடியே போக முடியுமா? முடியாது. ஆனா இந்த சோப்பு யூஸ் பண்றவங்க லைவா போறோம். இது வந்து நேச்சுரல் திண்டுக்கல் திராட்சை. இது வந்து என்ன செய்யணும், யூவி ஆன்டி யூவி, இது அந்த திராட்சைக்கான இது வந்து சூரியன வரப்ப யூவி எதிர்க்கிற தன்மை இருக்கு. இந்த சோப்பை யூஸ் பண்றவங்களுக்கு ஸ்கின் வந்து வெயில்னாலயோ அலர்ஜினாலயோ இது வந்து என்ன செய்யாதுன்னா இன்ஃபெக்ட் ஆகாது, 100% நேச்சுரல். இந்த சோப்பு வந்துட்டு உங்களுக்கு முகப்பருவு கூட கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணும். இந்த இதை வந்து கருவளையத்தை எடுக்கும், என்னோட கருவளையத்தான் எடுக்கும் இந்த சோப்பு. மிகப்பெரிய வரப்பிரசாதம். அவர் கையை தொட்டு பாருங்க, அவர் கை நம்மளுடைய ஹார்டர் ஹார்டர் இருந்துச்சு, இப்ப
எப்படி இருக்கு அவர் கையை தொட்டு பாருங்க பாருங்க உங்களுடைய பயங்கரமான உடவே முடியாது அவ்வளோ சாஃப்ட் ஸோ ஸ்கின்னை பாருங்க ஓகேவா உங்கள் ஸ்கின்னை பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மாய்ஸ்சரைசிங் அப்படியே ஸ்கின் மாய்ஸ்சரைசிங் ஆகும் அதே ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சரைசிங் ஆகும் ஆயில் கண்டென்ட் எடுக்கும் அந்த ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைசிங் ஆகும் இந்த பனிக்காலத்தில் வெடிக்குது இல்லையா அந்த வெடிப்பெல்லாம் எடுத்துரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சார்கோல் சோப்பு ஸோ மொத்தமாக எல்லாத்துக்கும் ஒரு தீர்வா ஆறு சோப்பு வந்து நினைச்சிருக்கும் கொடுத்துருக்கும் இது எந்த சோப்பு யூஸ் பண்ணீங்க எல்லாரும் என்னங்க இந்த சோப்பு தான் இதை நீங்க பக்காவா யூஸ் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி ஓப்பன்ல வைங்க மூடி வைக்காதீங்க வெயில் பாக்குற மாதிரி ஹீட்டான இடத்துல வைக்காதீங்க எவாப்ரேட் ஆகும் கையில எடுத்து தேய்ச்சி யூஸ் பண்ணீங்கன்னா 20-21 நாள் வரும் உடம்புல போட்டு அம்மா சோப்பு தேய்க்கிற மாதிரி லக்ஸ் சோப்பு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிங்கன்னா 10 நாள் என்ன செஞ்சிருவாங்க போயிடும் கரைச்சி போயிடும் சரியா அதை பாத்தீங்க வேலை போவோம் இந்த சோப்போட இன் சோப்போட எம்ஆர்பி வந்து 199 ரூபாய் தான் சோ பாத்தீங்க சோ எல்லாம் டவுட் இருந்ததுன்னா லைக் சாப்பிட்டு அப்புறம் கீழே வாங்க நம்ம உட்காந்துருப்போம் அப்போ வந்து எந்த டவுட்லாம் கேளுங்க